முஸ்லிம்கள், இந்த அயோக்கியர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், இவர்கள் செய்த துரோகங்கள், நீ ஏமாளி முஸ்லீமாக இருந்து விட்டாய். அன்னைக்கு ஜாகிர் ஹுசேனா, நம்ம பிள்ளைக்கு ஜாகிர் ஹுசேன் பேர். ஆனால் அந்த அயோக்கியன் அன்று அரசியல் சாசன நிர்ணய சட்ட சபை கூடும் பொழுது முஸ்லிம்களுக்கு உரிய பங்கை பெற்றுத் தந்தானா? தனக்கு பதவி கிடைத்தவுடன் வாயை பற்றி கொண்டு நின்று கொண்டான். அபுல் கலாம் ஆசாத், அவனுக்கு ரெண்டு ரொட்டி துண்ட காங்கிரஸ்காரன் தூக்கி போட்டவன அதை நக்கி தின்று கொண்டு நின்றானே ஒழிய, 76 கோடி முஸ்லீம்களுக்கு ஒரு 60 சீட் எம்பி சீட் வாங்கி கொடுத்து விட்டு சென்றிருந்தால், 60 ரிசர்வ் தொகுதிகளை வாங்கி கொடுத்து விட்டு சென்றிருந்தால், இந்த மாதிரி இக்கட்டான நிலைமைகளில் பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கும் அல்லவா? இன்னைக்கு உனக்கு குரல் கொடுக்க நாதி யார் குரல் கொடுக்கிறான்? மனித உரிமை மீறல் முஸ்லீம்கள் மீது அத்துமீறி நடக்கிறது காஷ்மீர்ல, ராணுவம் கற்பழிக்கிறான், கற்பழிச்சதை ராணுவமே ஒத்துக்கிறான். முஸ்லீம் பெண்களை ராணுவம் போய் காஷ்மீர்ல கற்பழிக்கிறான். அது பத்தி புகார் கொடுக்கறதுக்கு போனா ஒரு 3-4 முஸ்லீம் பொறுக்கிகளை வச்சிருக்கான். குலாம் நபி ஆசாத், ஷேக் அப்துல்லா பையன் பருக் அப்துல்லா, இந்த பொறுக்கிங்க அந்த நேர பிளேன்ல போய் மனித உரிமை கழகத்திட்ட எந்த அத்துமீறலும் நடக்கவில்லை, நாங்கெல்லாம் காஷ்மீருக்கு மக்கள் துரோகத்தனம் பண்ணிட்டு வரோம். இங்க இருந்து பண்டிட்டுக்கு போறான் ஒரு 19 பேர். ஏன், 26 கோடி மக்களின் ஜீவாதார உரிமையை பறித்து வைத்திருக்கிறானே, அது பற்றி பேச ஒரு 10 பேர் எங்களை போன்றவர்களை அனுப்பி வைப்பாளா இந்திய அரசு? 26 கோடி மக்களுக்கு உலக வங்கி கொடுத்த கடனில் ஒரு பகுதி கடனாவது, 1% கடனாவது எண்ணில மக்களுக்கு உண்டா? இன்று பிளாட்பாரத்தில் பிசினஸ் செய்கின்ற 90% பேர் என் குல மக்கள். இன்று வெளிநாட்டிலே வெந்த பூமியிலே நொந்து வாழ்கின்றவர்கள் என்னுடைய இளைஞர்கள். தங்களுடைய இளமையை தியாகம் செய்துவிட்டு, மனைவி மக்களை விட்டுவிட்டு அந்நிய பூமிக்கு சென்று அடிமை வாழ்க்கை நடத்திக் கொள்வதற்கு கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இந்தியாவில் அவனுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை, உரிய வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவனுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. அந்நிய மண்ணை தேடி சென்று விட்டான். அனாதைகளாக பெற்றோர்களை விட்டு விட்டு சென்று விட்டான். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? முன்னோர்கள் செய்த தவறு, உரிய பங்கை தட்டி கேட்கவில்லை. அந்த பங்கை நான் உங்களுக்கு பெற்று தந்துவிட்டு தான் சாவேன் சகோதரனே. அப்படியே நான் செத்துவிட்டாலும் என்னுடைய ரத்த துளிகளில் ஒவ்வொன்றும் என்னை போல் 100,000 இளைஞர்கள் கூடி 10 ஆண்டுகளிலோ 15 ஆண்டுகளிலோ பெற்றுத்தான் தீரும். ஒரு என்ன, ஒரே 1 மணி நேரம் ஐக்கிய நாட்டு சபைக்கு விடட்டும், இவன் டங்குவார இந்திய அரசாங்கத்தோட டங்குவார கிழிச்சு போடுவேன். நான்மையற்ற அரசு, என் பாஸ்போர்ட் 6 வருஷமா மடக்கி வச்சிருக்க மானங்கட்ட அரசு, இந்திய உலகத்துல 3வது பெரிய ராணுவத்தை ஒற்ற அரசு, என் பாஸ்போர்ட்டை கொடுங்களேடா. 1 மணி நேரம் கொடுறான், ஒப்பனுக்கு பறந்துருந்தா கொடுறான், உனக்கு நான் ஒரு பாடம் கட்டி கொடுக்குறேன். ஒப்பனுக்கு பறந்துடுறான் ஏதாவது ஊழலா? 182 நாடு போயிருக்கிறேன், 4000 முறை இந்த நாட்டை விட்டு வெளியே போய் உள்ள வந்திருக்கேன். எங்கிட்ட இருந்து ஒரு பின்னூசி கூட பறிமுதல் செய்யல, எங்கிட்ட இருந்து ஒரு சட்ட மீறல் பண்ணல. என்ன மயிருக்கு என் பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சிருக்கிற நீ? இந்தியா அரசாங்கத்தின் பாதுகாப்பு கட்டுப்போது என்ன கட்டுப்போது? என்னால உன்னோட அயோக்கிய இந்த மக்களை நீ ஏமாற்றி இருக்கிறார். 21 கோடி பேர் கொண்ட இந்த இந்திய துணைக்கண்டத்தின் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சேர வேண்டிய பங்குகளை 2% கொண்ட ஒரு ஆரிய வர்க்கத்தினர் சுருக்கி கொண்டு எங்களை பாக்குறது. ஏதாவது ஒரு ஆயுதம் கொண்டு போட்டானா பாகிஸ்தான் போட்டுச்சு, உடனே இந்து முஸ்லீம் பூரா ஒரு மாதிரி கலவரமா பாக்குறது. ஏதாவது ஒரு எலி ஒரு பிளேடு, என்ன ஒரு பிளேக் வந்துச்சா பாகிஸ்தான் எலி அனுப்பிச்சு பிளேக் வந்துச்சு. இப்படியே சொல்லி 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 என்ன ஆகும் போது, சைனாக்கார 6 ஸ்டேட்டை மாத்தி விட்டுற போறான். ரொம்ப சீக்கிரத்துல நீங்க பாப்பீங்க, வெகு விரைவிலே சைனாவின் ஊடுருவலால் அஸ்ஸாமிலும் மிசோரமிலும் நாகாலாந்திலிருந்து நம்ம கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்திய திரிபுராவிலும் என்ன இந்த 3-4 மாவட்டங்கள் அப்படியே அட்டானமஸ் டிக்ளேர் பண்றானா இல்லையா? அது சீனாவின் உதவியில் நடைபெறும். பல கோடி ரூபாய் சீனாவின் ஊடுருவல் இருந்தும் இந்த அயோக்கியர்கள் அவனை எதிர்த்து குரல் கொடுக்காம பாகிஸ்தான் என்ன பாகிஸ்தான் எடுத்து என்ன வழி போடுவேன்? 3 ராணுவ தளபதி ஒரு அறிக்கை கொடுக்கிறான், 4 ஆவரோ ரக விமானத்தை சவுதி அரேபியா கொடுத்தா இந்திய ராணுவ பலத்துக்கு சமமான பரப்ப பாகிஸ்தான் விட்டுறாங்க. வெளிக்கு ஏண்டு நாடு, நீ எவ்வளவு பெரிய நாட்டை வச்சு இவ்வளவு நாள் ஆண்டது யார்? நாங்களா? முஸ்லீம்களா? இந்த துரோகிகள் இந்த நாட்டின் ஒவ்வொரு அங்கத்தையும் விற்று தந்தார்கள். ராணுவத்துக்கு வாங்குறதுக்கு சப்ஸ்டாண்டர்ட் கூட்ஸ் எல்லாமே தரமற்ற ஒரு ஆயுதங்களை வாங்கி குவித்து வைத்திருக்கிறார். நாளை ஒரு ஒரே நேரத்திலே சீனனும் பாகிஸ்தான்காரனும் ஒரே நேரத்திலே நெருக்கடியை உண்டு செய்தால் இந்திய அரசுக்கு துணை போக ஒரு நாடு நிலைமையை உண்டாக்குறது யார்? இந்த அரசியல் அயோக்கியர்களின் 50 ஆண்டுகால அவள் ஆட்சிதானே. என்றால் பக்கத்துல ஒரு நாட்டுல நீ நேசமா இருக்கிறியா? நாகாலாந்து பங்களாதேஷ் சண்டை, பர்மால சண்டை, பாகிஸ்தான்ல சண்டை, சைனால சண்டை, நேபாளத்துல சண்டை, பக்கத்துல சிலோன்ல சண்டை, இந்த 6 நாடு உனக்கு எவனாவது ஒரு அண்டை நாட்டுக்காரனோட நேசமா இருக்கா இந்தியா? இது வரைக்கும் நரசிம்மராவ் மொத்தம் 121 நாடுகளுக்கு போய் வந்தார். ஈரான்காரன் மட்டும்தான் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டான். எப்ப இவனுக்கு போனாலும் சரி, இந்த 5 வருஷத்துல இந்திய ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் சேர்ந்து 161 நாட்டுக்கு போனாடு. சுமார் 6,000, 7,000, 16,000, 17,000 கோடி ரூபாய்
வீணாடி போனது விமான செலவு. எந்த நாடும் ஒரு ஒப்பந்தத்துக்கும் வந்து சேரல. ஈரான் கார மாத்திர கேஸ் கொடுக்கிறேன். ஒவ்வொரு தடவை போகும்போதும் இதனால் இஸ்ரேல் இந்திய உணவு வலுப்படும் என்று தெரிகிறது, நேச உணவு வந்துவிட்டது, வர்த்தக உறவு மேம்படுத்தப்படும் என்று தெரிகிறது. வெற்றிகரமாக பயணத்தை முடித்து நரசிம்மராவ் திரும்பினார், வெற்றிகரமாக பயணத்தை முடித்து வெங்காயராமன் திரும்பினார், வெற்றிகரமாக பயணம் முடித்து சங்கர் தயால் சர்மா. என்னடா பண்ணீங்க இவ்வளவு நாட்டை சுத்தி போற பக்கமெல்லாம் சொல்லிட்டான், நீ அரிசி கொண்டு வா, நாங்க உண்மை தரோம், ரெண்டு பேரும் ஊதிச்சிங்களான்ட்டா நாக்க வலிச்சுட்டு திரும்பி வந்தேன். உன் யோகிதை என்னன்னு தெரியல, மானங்கட்ட ஒரு வாழ்க்கை. அண்டை நாடுகள்ல எவராது இந்தியாவுக்கு ஒரு மரியாதை உண்டு செய்திருக்கிறாயா? ஏதாவது ஒரு நாட்டில் இந்தியா பாஸ்போர்ட் எப்படின்னு காட்டு, எந்த நாட்டிலாவது போய் ப்ளூ கலர் பார்த்தவன ஓரத்தில் தள்ளிடு. இந்த அயோக்கியர்கள் என்னோட பாஸ்போர்ட்டால இந்தியாவுக்கு, நீ வச்சு கொடுக்கிற பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு எந்த நாட்டுக்கு நீ நுழைய முடியாத ஒரு அவலை. ஏன் நான் என்னைக்காச்சும் ஐக்கிய நாட்டு சபையில பூந்தேன்னா இவன் புள்ளி விவரம், இவனோட ஒடுக்குமுறை, இவனுடைய அடக்குமுறை, இங்கு இல்லாத சமத்துவம், முஸ்லிம்களுக்கு ஒரு ஓர வஞ்சனை, இதை இத்தனை எடுத்து வைக்கும் போது உலக வங்கியின் கடன் நிறுத்தப்படும். இவனுக்கு கொடுத்திருக்கிற கேள்வி கணக்குகளுக்கு இவன் பதில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டுக்கு ஆளாகும் போது 26 கோடி மக்களுக்கு உரிய பங்கை உலக நாடுகள் முடிவு செய்து பெற்று பெறும் அந்த அச்ச உணர்வுதான் இந்த அயோக்கிய அரசுகள், இந்திய அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிற காங்கிரஸ் அரசுகள். நாம் இந்தியாவின் அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை, அது எதிர்ப்பது சட்டவிரோதம். இந்தியாவை ஆளுகிற காங்கிரஸ் அரசுக்கு நிச்சயமாக நாங்கள் எதிராக இருக்கிறோம்.